வணக்கம் பிள்ளைகளா, எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் என்ன கத்துக் கொடுக்க போறேன்னு சொல்லி ஆர்வமா இருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு என்ன கத்துக் கொடுக்க போறேன்னு தெரியுமா பிள்ளைகளா? எதிர்ச்சொல் பிள்ளைகளா, இந்த எதிர்ச்சொல்லை நீங்க கவனமா பார்க்க போறீங்க சரிங்களா? பார்த்தா அதை உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு அழகா எதிர்ச்சொல் வந்து மனசுல பதியும் சரிங்களா? இப்ப நம்ம எதிர்ச்சொல்லை பார்க்கலாம் பிள்ளைகளா. இப்ப நம்ம பார்க்க போறது எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்னா என்னது பிள்ளைகளா? ஒரு சொல்லுக்கு எதிர்மறையாக வரக்கூடிய சொல்லுதான் நம்ம என்ன சொல்லுவோம், எதிர்ச்சொல்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம், யானை. யானை தெரியுமா பிள்ளைகளா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யானை எப்படி இருக்கும் பார்க்க? பெருசாக இருக்கும், இருக்குதா? எலி எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். இப்போ அதை சேர்த்து சொல்லலாமா? பெரிய சிறிய, சரிங்களா? பெரிய சிறிய பிள்ளைகளா. இப்போ சிறியன்றது வந்து என்ன சொல்லணும், எதிர்மறையானது பெரியன்னு சொல்லலாம் சரிங்களா? நீங்கள் எதிர்ச்சொல்ல படிக்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் பிள்ளைகளா. நீங்கள் அதை பேசும்போதும் வேடிக்கையாக இருக்கும் பிள்ளைகளா. எதிர்ச்சொல் வந்து உங்களோட பேச்சு திறனையும் அறிவாற்றலையும் அதிகப்படுத்தும். இப்போ நம்ம சில எதிர்ச்சொல்களை பார்க்கலாம். அண்ணன், தம்பி. எடு, கொடு. பெரிய, சிறிய. நில், ஓடு. கருப்பு, வெள்ளை. சூரியன், சந்திரன். நீர், நெருப்பு. காய், கனி. சூடான, குளிர்ச்சியான. இனிப்பு, புளிப்பு. எளிய, கடினம். ஏறு, இறங்கு. சுத்தம், அசுத்தம். பழைய, புதிய. பிள்ளைகளா, இந்த காணொலியை பார்த்து உங்கள் எல்லாருக்குமே எதிர்ச்சொல் எப்படி எழுதணும்னு சொல்லி புரிஞ்சிருக்கோம் பிள்ளைகளா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில படங்கள் காட்ட போகிறேன். அதை பார்த்து நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க, எதிர்ச்சொல்லை எழுத போகிறீங்க சரிங்களா? முதல் படம் மகிழ்ச்சி, அடுத்தது சரி, அடுத்தது முன், அடுத்தது அதிகம், அடுத்தது இருட்டு. பிள்ளைகளா, இதை பார்த்து நீங்கள் தான் எழுத போகிறீங்க சரிங்களா? நன்றி பிள்ளைகளை, நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.